ஹே ஆல், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 6, 7 and 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய உயிரியல் ஆய்வு மையத்தின் முதல் பெண் இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ த்ருதி பானர்ஜி, ஆப்ஷன் பி மரியா சிகாக், ஆப்ஷன் சி ஸ்மிருதி பானர்ஜி, ஆப்ஷன் டி ரோஷினி சிங். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா த்ருதி பானர்ஜி. ஸோ இவங்க தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த்ருதி பானர்ஜி ஃபர்ஸ்ட் விமன் டிரெக்டர் ஆஃப் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இவங்க 18வது இயக்குனர், அது மட்டும் இல்லாமல் முதல் பெண் இயக்குனர் இசட்எஸ்ஐக்கு. ஸோ இந்த ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படக்கூடியது தான் இந்த மையம். ஸோ இந்த மையம் எப்போ ஃபார்ம் ஆயிருக்குன்னா July 1, 1916 வந்துட்டு இதை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அப்போது இந்த நிகழ்வில் இந்திய உயிரியல் ஆய்வு மையத்தின் முதல் பெண் இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? த்ருதி பானர்ஜி. அடுத்தது, EOS-03 என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை எந்த ராக்கெட் மூலமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ GSLV-F10, ஆப்ஷன் பி GSLV-31, ஆப்ஷன் சி PSLV-F11, ஆப்ஷன் டி PSLV-C10. இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா GSLV-F10. ஸோ எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 03. ஸோ இந்த சேட்டலைட்டை GSLV-F10 ராக்கெட் மூலயமா August 12 ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையம், ஸோ இந்த மையத்தில் 2வது தளத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ விண்ணுக்கு செலுத்த போகிறாங்க. ஸோ இந்த செயற்கைக்கோள் பற்றி பார்க்கலாம். 2268 கிலோ எடை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆயுள் காலம் 7 ஆண்டுகள். ஸோ இந்த செயற்கைக்கோளில் 5 விதமான 3D கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கனால பூமியை வந்துட்டு ரொம்ப துல்லியமாக படம் எடுத்து அனுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பு, அது மட்டும் இல்லாமல் வானிலை தகவல்களை வந்துட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலிமா பேரிடர் மீட்பு பணிகள் தகவல் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் EOS-03 என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை எந்த ராக்கெட் மூலமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? GSLV-F10. அடுத்தது, இந்தியாவில் எந்த அமைப்பிற்கு நெகிழியால் உருவாக்கப்பட்ட காகிதத்திற்காக காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ CSIR, ஆப்ஷன் பி இஸ்ரோ, ஆப்ஷன் சி DRDO, ஆப்ஷன் டி KVIC. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா KVIC. ஸோ காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். இவங்க பார்த்தீங்கன்னா நெகிழியால் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி கையாலே வந்துட்டு காகிதங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா நெகிழியால் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கிறதுக்காக இந்த காகிதங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஆணையத்தின் கீழே செயல்படக்கூடிய குமரப்பா தேசிய கையால் செய்யப்படும் காகித நிறுவனம், இவங்களுக்கு தான் காப்புரிமை கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த திட்டத்தின் கீழே இந்த காகிதங்களை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா ரீப்ளான். ஸோ இயற்கையின் நெகிழியின் அளவை குறைத்தல், இயற்கையில் நெகிழியின் அளவை குறைத்தல், ரெடியூசிங் பிளாஸ்டிக் ஃப்ரம் நேச்சர், இந்த திட்டத்தின் கீழே தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ காப்புரிமை யார் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்திய அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் இந்தியாவில் எந்த அமைப்பிற்கு நெகிழியால் உருவாக்கப்பட்ட காகிதத்திற்காக காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது? KVIC. ஸோ காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் எந்த மாவட்டத்தில் தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ திருவாரூர், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி மதுரை. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம். ஸோ திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தான் இந்த திருவிழா நடந்திருக்கு. ஸோ இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த கண்காட்சி வந்து நடந்திருக்கு. இதில் 150க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகள், அது மட்டும் இல்லாமல் அரிசி வகைகள், இயற்கை உரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருந்தது. அப்போது இந்த நிகழ்வில் ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் எந்த மாவட்டத்தில் தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது? திருவாரூர் மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அடுத்தது, நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP எத்தனை சதவீதமாக இருக்கும் என இந்திய ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 9.1%, ஆப்ஷன் பி 21.4%, ஆப்ஷன் சி 9.5%, ஆப்ஷன் டி 10.5%. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9.5%. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா அண்மையில் நடந்தது. யாரோட தலைமையிலனா இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்தி கந்ததாஸ் அவர்களோட தலைமையில் நடந்தது. ஸோ இந்த மீட்டிங்கில் தான் வந்துட்டு இந்த ப்ரிடிக்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது
நடப்பு நிதியாண்டோட ஜிடிபி வந்துட்டு 9.5% இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 8% இருக்கும் என இந்திய ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது. 9.5%. அடுத்தது, சர்க்கரை நோயாளிகளின் காயங்களுக்கு கட்டுப்போட நவீன பேண்டேஜ் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி ஜப்பான். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு காயங்கள், அதாவது காயங்கள் மற்றும் நாள்பட்ட காயங்களுக்காக இந்த நவீன பேண்டேஜை வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு காயங்கள் ஏற்பட்டால் ரொம்ப நாள் ஆகும் இல்லையா ஆறுறதுக்கு, அதனால் வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா டாக்டர் விவேக் வர்மா. ஸோ இவரோட தலைமையில் கான்பூர் ஐஐடி குழு தான் வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ எதை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அகர் என்ற கடல் பாசி செடி. ஸோ இயற்கை பாலிமரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அயோடின் சிட்ரிக் ஆசிட்டை வந்துட்டு பயன்படுத்தி இந்த பேண்டேஜை வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் குறிப்பு என்னென்னா மக்கக்கூடியது, இந்த பேண்டேஜ் வந்துட்டு மக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் காயத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு சரி செய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேசிய காப்புரிமை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் சர்க்கரை நோயாளிகளின் காயங்களுக்கு கட்டுப்போட நவீன பேண்டேஜ் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது? ஸோ நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்தது, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமாக முதியவர்கள் உள்ளதாக புள்ளியியல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி கர்நாடகா. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ எந்த தலைப்பில் இந்த ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்கன்னா இந்தியாவில் 2021 முதியவர்கள். ஸோ இந்த தலைப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம். ஸோ இதில் அதிக முதியவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் இடத்துல கேரளா இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 16.5% வந்துட்டு முதியவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறாங்க, 13.6%. மூன்றாவது இடத்துல இமாச்சல பிரதேசம் இருக்கிறாங்க, 13.1%. அடுத்தது இப்போ வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தோம், குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்க்கலாம். ஸோ முதியவர்கள் மிக குறைவாக இருக்கும் மாநிலங்கள் பீகாரில் 7.7% இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் 8.1% இருக்கிறாங்க, அசாமில் பார்த்தோன்னா 8.2% இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அதாவது அதிகமாக முதியவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னா வளர்ந்த பொருளாதாரம், மருத்துவ வசதிகள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக குழந்தை பிறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த கேரளா, தமிழ்நாடு, இமாச்சல பிரதேசம் போல மாநிலங்களில் வந்துட்டு அதிகமான முதியவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமாக முதியவர்கள் உள்ளதாக புள்ளியியல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது? கேரளா. அடுத்தது, தமிழகத்தில் கரோனா 3 எதிர்கொள்ள யாருடைய தலைமையில் செயல் திட்டக்குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஜே ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் பி பெரியசாமி, ஆப்ஷன் சி முத்துசாமி, ஆப்ஷன் டி சுப்பிரமணியன். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் இவரோட தலைமையில் தான் வந்துட்டு செயல் திட்டக்குழுவை அமைச்சிருக்கிறாங்க. இந்த குழுவில் 13 வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் தமிழகத்தில் கரோனா 3 எதிர்கொள்ள யாருடைய தலைமையில் செயல் திட்டக்குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஜே ராதாகிருஷ்ணன். அடுத்தது, இந்திய ரயில்வே வாரியம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் எந்த வாயுவின் மூலமாக ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ நைட்ரஜன், ஆப்ஷன் பி மீத்தேன், ஆப்ஷன் சி ஹீலியம், ஆப்ஷன் டி ஹைட்ரஜன். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் மூலிமா தான் வந்துட்டு இயக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சுற்றுச்சூழலை அதிக அளவில் பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா 2015 பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் சுற்றுச்சூழல் மாசை குறைக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்காக ஒப்பந்த புள்ளி கோரப்பட உள்ளது. அதாவது 2030 சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயில் போக்குவரத்தை ஏற்படுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதோட முதல் கட்டமாக ஹரியானாவில் வடக்கு ரயில்வே பகுதியில் சோனிபட்லேருந்து ஜிந்த் கிட்டத்தட்ட 89 இந்த ரயில் பாதையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய ரயில்களை வந்துட்டு இயக்க போகிறாங்க. இதில் குறிப்பு என்னென்னா ஜெர்மனிலையும் போலாந்துலேயும் ஹைட்ரஜன் ஃபியூவலால் இயங்கக்கூடிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது. அப்போது இந்த நிகழ்வில் இந்திய ரயில்வே வாரியம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் எந்த வாயுவின் மூலமாக ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது? ஹைட்ரஜன்.
அடுத்தது, இந்தியாவில் விளையாட்டுத் துறையின் மிக உயர்ந்த விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா, ஆப்ஷன் பி ரூப் சிங் கேல் ரத்னா, ஆப்ஷன் சி கபில் தேவ் கேல் ரத்னா, ஆப்ஷன் டி அப்துல் கேல் ரத்னா. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா. ஸோ இந்த ஒரு அறிவிப்பை யார் கொடுத்துருக்குறாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியர் விருதெல்லாம் விளையாட்டுத் துறையில் கொடுக்கக்கூடிய விருது. அதாவது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையோட மிக உயர்ந்த விருது. ஸோ இந்த விருது தான் வந்துட்டு இப்போ மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விருதுகள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 ஸோ தேசிய விளையாட்டு தினம் அப்போ கொடுக்கக்கூடிய விருதுகள் தான். தேசிய விளையாட்டு தினம் யாரோட நினைவால் வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா மேஜர் தியான்சந்த். ஸோ மேஜர் தியான்சந்த் ஹாக்கி ஜாம்பவான் சொல்லக்கூடிய இவரோட பிறந்த நாளை தான் நம்ம வந்துட்டு தேசிய விளையாட்டு தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இவரோட பேர்லேயே வந்துட்டு விருதுகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. முன்னாடி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு இருந்தது, இப்போது மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் இந்தியாவில் விளையாட்டுத்துறையின் மிக உயர்ந்த விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா. அடுத்தது, டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வென்றுள்ள பதக்கம் எது? ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி வெண்கலம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம். ஸோ பிரான்ஸ் தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் மேட்சில் இந்தியா ஜெர்மனியை தோற்கடிச்சு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோல்டு மெடல் யார் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா பெல்ஜியம். ஸோ பெல்ஜியம் ஹாக்கி டீம் தான் வந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் மெடல் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா ஹாக்கி டீம் தான் வந்துட்டு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்திய ஆடவர் ஹாக்கி அணியை பற்றி பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட 41 அப்புறம் வந்துட்டு நம்ம பதக்கம் வென்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் ஹாக்கி வரலாற்றிலேயே அதிக தங்கம். ஸோ ஒலிம்பிக் ஹாக்கி வரலாற்றில் முக்கியமாக ஆடவர் பிரிவில் அதிக தங்கங்கள் வென்றிருக்கக்கூடிய ஒரே அணி எதுனா இந்திய அணி தான். ஸோ 8 வந்துட்டு நம்ம கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறோம். கடைசியாக வந்துட்டு 1980 மாஸ்கோவில் நடந்த ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் 8 வின் பண்ணியிருக்கிறோம், 1 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்கள் வந்துட்டு நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் ஒலிம்பிக்ஸில். அப்போது இந்த நிகழ்வில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வென்றுள்ள பதக்கம் எது? ஸோ பிரான்ஸ் மெடல் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 8 பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறோம் ஒலிம்பிக் வரலாற்றில். அடுத்தது, டோக்கியோ ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் ஆடவர் 57 பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர்? ஆப்ஷன் ஏ சுஷில்குமார், ஆப்ஷன் பி யோகேஸ்வர் தத், ஆப்ஷன் சி ரவிக்குமார் தாஹியா, ஆப்ஷன் டி தீபக் புனியா. இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் தாஹியா. ஸோ இவங்க ஃபைனல்ஸில் ரஷ்யாவை சேர்ந்த ஜாவூர் கிட்ட தோத்துருக்கிறாங்க. இதன் மூலயமா சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த பிரிவுலாம்? ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில். ஸோ ரவிக்குமார் தாஹியா பார்த்தோன்னா ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பதக்கம் வென்றிருக்கக்கூடிய 6வது இந்தியர், அதாவது மல்யுத்த பிரிவில். அது மட்டும் இல்லாமல் இதே மல்யுத்த பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கக்கூடிய 2வது இந்தியர். இதுக்கு முன்னாடி சுஷில்குமார் 2012 லண்டனில் நடந்த ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் ஆடவர் 57 பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் யாருன்னா ரவிக்குமார் தாஹியா. அடுத்தது, டோக்கியோ ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் ஆடவர் 65 பிரிவில் வெண்கலம் வென்றுள்ள இந்திய வீரர்? ஆப்ஷன் ஏ சுஷில்குமார், ஆப்ஷன் பி தீபக் புனியா, ஆப்ஷன் சி ரவிக்குமார் தாஹியா, ஆப்ஷன் டி பச்சரங் புனியா. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பச்சரங் புனியா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்க்கான மேட்ச்சில் கஜகஸ்தானை சேர்ந்த நியாஸ் பெக்கோ இவங்களை வந்துட்டு தோற்கடிச்சு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த பிரிவிலனா ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில். ஸோ பஜ்ரங் புனியா ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பதக்கம் வென்றிருக்கக்கூடிய 7வது இந்தியர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ரவிக்குமார் தாஹியா வந்துட்டு 6வது இந்தியர் சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே மல்யுத்த போட்டியில் இது வரைக்கும் எத்தனை பதக்கங்கள் வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 2 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்கள் பார்த்திங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் ஆடவர் 65 பிரிவில் வெண்கலம் வென்றுள்ள இந்திய வீரர் யாருன்னா பஜ்ரங் புனியா. அடுத்தது,
டோக்கியோ ஒலிம்பிக் தடகள போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றுள்ள இந்திய வீரர் யார்? ஆப்ஷன் ஏ நீரஜ் சோப்ரா, ஆப்ஷன் பி சிவபால் சிங், ஆப்ஷன் சி குர்பிரீத் சிங், ஆப்ஷன் டி ஆரோக்கிய ராஜு. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. ஸோ ஹரியானாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா ஜாவ்லின் த்ரோவில் ஃபைனல்ஸில் 87.58 மீட்டர்ஸ் த்ரோ பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்தியாவுக்கு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேருந்து. ஸோ ஒலிம்பிக் தடகள போட்டி வரலாற்றில் முதல் தங்க பதக்கம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 101 ஆண்டுகளில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாவ்லின் த்ரோலையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெடல் கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் தனிநபர் பிரிவில் இரண்டாவது தங்கம். ஸோ இரண்டாவது நபராக இரண்டாவது தங்கம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2008 பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்ஸில் அபினவ் பிந்த்ரா துப்பாக்கி சுடுதலில் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்தியாவுக்காக. இவங்க இரண்டாவது நம்பர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாவ்லின் த்ரோவில் கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் டோக்கியோ ஒலிம்பிக் தடகள போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றுள்ள இந்திய வீரர் யாருன்னா நீரஜ் சோப்ரா. ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் யார் யார் என்னென்ன மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அடுத்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்தது தேசிய கைத்தறி தினம் நேஷனல் ஹேண்ட்லூம் டே 2021. ஆப்ஷன் ஏ August 7, ஆப்ஷன் பி August 8, ஆப்ஷன் சி August 6, ஆப்ஷன் டி August 9. இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா August 7. ஸோ இந்த இயருக்கான தீம் என்னென்னா ஹேண்ட்லூம் அண்ட் இந்தியன் லிகசி. இந்த ஒரு டேவை எந்த இயர்லேருந்து ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா 2015. அடுத்தது ஹிரோஷிமா தினம், ஹிரோஷிமா டே August 6. ஸோ இரண்டாம் உலக போகிறப்போ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ August 6, 1945 பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முதல் முறையாக ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நகரத்து மேலே வந்துட்டு அணுகுண்டு வீசியிருந்தாங்க. அந்த அணுகுண்டு பேர் என்னென்னா த லிட்டில் பாய். எதுக்காக அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரை முடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஜப்பானை வந்துட்டு சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அணுகுண்டு வீசியிருக்கிறாங்க ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நகரத்தில். ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000+ மேற்பட்ட மக்கள் வந்துட்டு இறந்துருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நாளை வந்துட்டு நினைவு நாளாக வருஷம் நம்ம August 6 பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கப்பட்டுருக்குறோம். அப்போது இந்த நிகழ்வில் ஹிரோஷிமா தினம் எப்போன்னா August 6. இப்போ தேசிய கைத்தறி தினம் நேஷனல் ஹேண்ட்லூம் டே August 7. சில நேருக்கான தீம் என்னென்னா ஹேண்ட்லூம் அண்ட் இந்தியன் லிகசி. அதே போல் ஹிரோஷிமா தினம் எப்போன்னா August 6. நம்ம August 6, 7, and 8 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இது போல் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.